Same, same. I am also CEO. Oh, which one? Hey, Vibes. Sir, நீங்க போடுங்க சார் அந்த சொடக்கு மேல சொடக்க இப்போ பாருங்கனே இப்போ பாருங்கனே இவர் கார்ல வால்யூம் ஏத்துறாரு அண்ணன் பண்ற மாதிரி பண்ணு இல்லனா நைட் வரைக்கும் பண்ண வைப்பேன் டரக் 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 ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் அப்படியே தச்சினே கர ஜாக்கெட் ரெடியா வந்து கேப்பாங்க பாருங்க ஓகே எனக்கு சரி எப்பயாச்சும் அவர் பாப்பாரான்னு நானும் போய் சும்மா அவரோட ஓல்டு போஸ்ட்டுக்கெல்லாம் லைட்டா லைக் லைக்கா போட்டுட்டு வருவோம் அப்ப அது கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் வரும் நம்ம யாருன்னு அது பாப்பாருன்னு கார்த்திக் இந்த மாதிரி லைக்ஸ் வந்தது பார்த்து அதுல இருந்து ஒரு நல்ல பொண்ணை சூஸ் பண்ணி கட்டிக்கலாம் இல்லையா லைக் போட்டதுக்கெல்லாம் லைஃப் கொடுக்க முடியும் வைபவ் என்ன பிடிக்கும் உனக்கு சாப்பிட லெக் பீஸ் எடுத்தவொடனே காலை கடிச்சிடுறது ஏன்னா கோழி மூவ் ஆக கூடாது இல்ல அடே தாங்கி தாங்கி போகும்போது மத்தத கடிச்சு சாப்பிடுறேன் சரி வெரி குட் ஒன்னும் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு வீட்டுல சொந்தக்காரங்களா வந்தாங்க டூர் எல்லாம் போக மாட்டாங்க நினைக்கிறேன் வீட்டுல உட்காந்து நம்ம மதியம் என்ன சாப்பிட போறோம் அடுத்த வாரத்துக்கு என்ன சாப்பிட போறோம்னு உட்காந்து எழுதி பேச ஆரம்பிச்சாலே வேலைக்கு அப்போ அங்கே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிட்டு இங்கே வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க கூட வந்திருக்கீங்களே ஆமா இன்டர்ன்ஷிப் பண்ணிருந்தோம் இன்டர்ன்ஷிப் அப்போ வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வித்தின் அ ஷார்ட் பீரியட் இவர்கிட்ட டேலண்ட் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது அண்ட் ஐ ரியலி லைக் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஷோ பண்ணுவோம் ஜென்ரலாக ஒரு ஷோ பண்ணும்போது ஒரு கண்டென்ட் இருக்கும் இதான் பேசணுட்டு ரெண்டு ஆர்ஜேக்கு மட்டும்தான் என்ன பேசணும்னு தெரியாமல் இருக்குன்னா அது ஒன்று இவனும் நானும் மட்டும்தான் ஓகே ஒரு டெசர்ட் இந்த கடையில் போய் இதை ட்ரை பண்ணுங்க எகாட்டூரில் வந்து நான் வந்து ஆல்ரெடி கிரன்ச்சி மோமோஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரௌனி வித் ஐ வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட் சாஸ் அது செம்மையாக இருக்குங்க வெரி குட் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து பாட தான் தெரியணும்ல ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுங்க நல்லா
வந்தா ஐயோ கதவு தரங்க கதவு தரங்க யாரா கதவு தெரியாம உள்ள வந்துட்டு இங்க யாராவது என்ன காப்பாத்துக்கு அப்படின்னு அதுவே 101க்கு போன் பண்ணும். ஆனந்த் சார் வீட்டுக்கு போனா அது வான்னு கத்தும் போது அப்படி கூட பண்ணக்கூடாது, செஸ்ட் வாய்ஸ் கொஞ்சம் மேல தூக்கி பாடணும். எல்லாரும் ஒரு மாதிரி 10 வயசு தான், 10 இயர்ஸ் தான் இந்த கேர்ள்ஸ்க்கு. சால் சூப்பர் ஹியூமன்ஸ், காட்ஸ் ஸ்ட்ரெயிட் கிஃப்ட். சேட்டாக்கு வெறும் 10 வயசு தான், நாமா பாடுறீங்க இது பண்ணியா எனக்கு வந்து அவரை மீட் பண்ணும் மோதிக்கணும்னு மோதிக்க கூடாது. இது என்னது சாங்கே சாரங்கி கிட்னி